உலகத்துல முதன் முதல்ல தோன்றினது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மள நிறைய பேரு நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அதுன்னு சொல்லுவோம். ஆனா உயிர்கள் தோன்றும் போது அப்போ இருந்த நிலப்பரப்பு, அப்ப இருந்த மனிதர்கள், ஏன் அப்ப இருந்த விலங்குகள் கூட ரொம்ப வினோதமாகவும் ரொம்ப பெரிய அளவிலையும் இருந்திருக்கு. அதுல நிறைய இனங்கள் அழிஞ்சிடுச்சு. அதுல இந்த டைனோசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனமும் உள்ளடங்கும். டைனோசர் அப்படின்னு சொன்னதும், இந்த டைனோசருடைய அழிவுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கடந்த 20 வருடங்களா ஆராய்ச்சி நடந்துட்டே இருக்கு. பூமி மேல 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விண்கல் மோதியதால ஏற்பட்ட பேரழிவின் காரணமா டைனோசர் இனம் முற்றிலுமா அழிந்து விட்டதாகவும், அதன் பிறகு அதனுடைய சுவடே தெரியல அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. அதன் பிறகு அதனுடைய படிமங்கள், எலும்புகள் இத எல்லாத்தையுமே வச்சு இந்த டைனோசர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க. பல்வேறு நாடுகள்ல மேற்கொள்ளப்பட்டு வந்த அகழ்வாராய்ச்சியின் ராட்சச மிருகமான டைனோசருடைய எலும்புகளும் முட்டைகளும் அங்கங்க கண்டுபிடிக்கப்பட்டது. இது அழிந்து 6.5 கோடி வருஷங்கள் ஆகுது அப்படின்னு பல பேர் உறுதிப்படுத்திருக்காங்க. பல நாடுகள்ல இருந்து பூமியில ஏராளமான உயிரினங்கள் உலாவிக்கிட்டு இருக்க, ஏன் இத்தினூடு கருப்பாம்பூச்சி கூட உயிரோட இருக்க ராட்சச இனமான இது எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படிங்கறது இப்ப வரைக்கும் புரியாத ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்கு. வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டதாக சில பேரும், எரிமலை சீற்றத்தால சிக்கி இந்த இனம் அழிந்ததா சிலரும் சொல்றாங்க. வேட்டையாடப்பட்டா ஒரு சின்ன இனத்தை கூட விட்டு வைக்காம எப்படி எல்லாத்தையும் வேட்டையாட முடிஞ்சிருக்கும்? எரிமலையால கொல்லப்பட்டிருந்தா எரிமலை அது சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருக்க உயிரினத்தை தான் கொல்லும். பிரான்ஸ், ரஷ்யா, ருமானியா அப்படின்னு பல்வேறு நாடுகள்ல வசித்த இந்த பர்டிகுலர் இனம் எப்படி அழிந்தது அப்படின்னா, அதுக்கு கூட ஒரு வரைமுறை சொல்றாங்க. மெக்சிகோ நாடு அமைந்திருக்கிற பகுதியில 15 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட விண்கல் அணுகுண்டை விட வேகமா பூமி மேல வந்து மோதிருக்கு. இதனோட அதிர்ச்சியால பூமியில பூகம்பமும் சுனாமியும் நிலச்சரிவுகளும் அங்கங்க ஏற்பட்டிருக்கு. விண்கல் மோதிய வேகத்தால அணுகுண்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த அதிர்வு பூமியில ஏற்பட்டு, இதனால ஏற்பட்ட கந்தக புழுதியால உலகமே இருண்டு போயிடுச்சு அப்படின்னும், பல இடங்கள்ல காட்டுத்தீ பரவுச்சு அப்படின்னும், பூமியோட சுற்றுச்சூழல்ல அதிரடி மாற்றம் ஏற்பட்டது, இந்த மாற்றத்தால ஓடி ஒளிய கூட இடமில்லாத காரணத்தினால டைனோசர் உள்ளிட்ட ஏராளமான உயிரினங்கள் முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் இந்த டைனோசர் ஐரோப்பா மாதிரியான கண்டங்கள்ல தோன்றி வட அமெரிக்காவில முற்றிலுமா இது அழிவுற்றதா சொல்லப்படுது. இவர்கள் உருவானதே தமிழ்நாட்டுல இருக்கிற அரியலூர்ல தான் அப்படின்னும் சில விஞ்ஞானிகள் சொல்றதா சொல்றாங்க. இந்த டைனோசர்களுடைய உருவம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பாலியன்டாலஜிஸ்ட் ஈஜிடியோ ஃபெருக்லியோ அருங்காட்சியகத்துடைய ஆராய்ச்சியாளர் குழு ஒரு ஆய்வு செய்து அதனோட முடிவுல 95 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதா வாழ்ந்த உயிரினத்துடைய, அதாவது டைனோசர் விலங்குடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஆய்வின்படி கிடைச்சிருக்கிறத பாதுகாக்கிறது கூடவே சவாலா இருந்திருக்கு. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எடையிலையும் அளவிலையும் மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. பட்டாகோனியா பகுதியோட தொலைதூரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இது டைனோசர் அப்படின்னு சொல்லப்படுற நீண்ட கழுத்தும் நீண்ட வால் பகுதியும் உள்ள 4 கால்களை கொண்ட தாவர உண்ணியான இந்த விலங்குடைய புவியியல் காலம் சுமார் 95 மில்லியன் காலத்துக்கு முந்தையதா அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விலங்குடைய முழு எடையானது 14 ஆப்பிரிக்க யானைகளோட எடைக்கு சமமா இல்ல 100 டன் எடை உள்ளதா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆய்வுகள்ல கிடைத்த பழமையான உயிரினங்களுடைய காலம் குறைந்ததாகவும், அந்த உயிரினத்தோட உடல் பாகங்கள் சிதைந்து கொஞ்ச அளவே கிடைச்சிருக்கு அப்படிங்கறதாலையும், ஆராய்ச்சி குழுவோட சார்பில் தெற்கு அர்ஜென்டினா ட்ரிலேவ் நகரோடைய ஈஜிடியோ ஃபெருக்லியோ அருங்காட்சியகத்தோட உயிரியல் ஆராய்ச்சியாளர் ஜோஸ் லூயிஸ் கார்பலிட்டோ சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம உயிரினங்கள்லயே மிகவும் பெரியதாக இந்த டைனோசர் தான் வாழ்ந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பாவில இந்த இனம் தோன்றி அமெரிக்காவில முழுசா அழிஞ்சிட்டதா சொல்லப்பட்டாலும், சில ஆராய்ச்சியாளர்கள் இது தமிழ்நாட்டில் உள்ள அரியலூர்ல தான் தோன்றினதாகவும் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பாருங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.